பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. சோ பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்லயே அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட். சோ ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு இங்க யாருமே சடத்துக்கு முன்னாடி சமம் சொல்லியாச்சு. இப்ப இல்ல யாருக்குமே எந்த எக்ஸப்ஷன்ஸுமே இல்லையா, பிரிவிலேஜஸே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தோதர் குச்சல். சோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம், ரைட் டு ஈக்வாலிட்டி பத்தி பார்க்க போறோம். சோ இந்த சீரிஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டோட சீரிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன், அது பக்கத்து மேல ஐ பட்டன் வைக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், செக் பண்ணுங்க. சோ ரைட் டு ஈக்வாலிட்டி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரைட் டு ஈக்வாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாம்பிள்ல இருக்கு. சோ ப்ரியாம்பிள்னா முன்னுரை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ப்ரியாம்பிள்ல இருக்கு எல்லாமே வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. சோ பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு யாராலுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சோ யாருமே அதை ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி இருக்கு. தென் ரைட் டு ஈக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட், ரைட் டு ஈக்வாலிட்டி. சோ ரைட் ஈக்வாலிட்டியா ரெண்டா பிரிக்கலாம். சோ எப்படி பிரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14ல தான் ரைட் டு ஈக்வாலிட்டி வருது. சோ ஆர்டிகல் 14 கிளாஸ் 1 அண்ட் ஆர்டிகல் 14 கிளாஸ் 2 சொல்லி ரெண்டா பிரிக்கலாம், பிரிச்சிருக்காங்க. சோ ஆர்டிகல் 14 கிளாஸ் 1 தான் வந்துட்டு ஈக்வாலிட்டி பிஃபோர் லா வருது, அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி. தென் ஆர்டிகல் 14 கிளாஸ் 2 தான் வந்துட்டு ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இங்க. சோ ஆர்டிகல் 14 கிளாஸ் 1 ஒரு மைனஸ் கான்செப்ட், தென் ஆர்டிகல் 14 கிளாஸ் 2 வந்து ஒரு பிளஸ் கான்செப்ட். அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். சோ ஈக்வாலிட்டி பிஃபோர் லால என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்இக்வலா ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, சோ அதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணும், தடை பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் சட்டத்துக்கு முன்னாடி ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி வர வரைக்கும் எல்லாருமே சமம் இருக்காங்க, சட்டத்துக்கு முன்னாடி அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க். சோ அது வந்து ஒரு மைனஸ் கான்செப்ட், ஐ மீன் நெகட்டிவ் கான்செப்ட். அடுத்ததா ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. சோ ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா ஏன் பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சட்டத்துக்கு முன்னாடி வந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னாடி வரலாலும் சரி லா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், அதனாலதான் இது பாசிட்டிவ் கான்செப்ட். சோ சிம்பிள் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லால வந்து எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க, அதுதான் இந்த விஷயம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா எங்க இருந்து வந்தது அப்படின்ற கான்செப்டை பார்க்கலாம். சோ நம்ம ஒவ்வொரு லாவும் ஒவ்வொரு கண்ட்ரியோட தான் நம்ம அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. சோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து நம்ம எந்த கண்ட்ரில இருந்து அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா பிரிட்டன்ல இருந்து அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இட்ஸ் இங்கிலீஷ் லா. தென் ஆப்வியஸ்லி இது ரூல் ஆஃப் லால இருந்து தான் வந்தது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. தென் அடுத்ததா 14 கிளாஸ் 2 ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா எங்க இருந்து நம்ம கான்செப்ட் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கான்செப்ட் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சோ இன்னும் சிம்பிளா சொல்லலாம், நீ எவ்வளவு பேர் ரிச்சா இருந்தாலும் சரி இல்ல எவ்வளவு புவரா இருந்தாலும் சரி சட்டம் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்றதுதான் இந்த கான்செப்ட். சோ 10 வீடு வச்சிருக்கவங்களுக்கு இந்த சட்டம், வீடே இல்லாதவங்களுக்கு இந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பிரிச்சு பாகுபாடுபடுத்தி பார்க்க கூடாது, எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கான்செப்ட். தென் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டியோட ஸ்டாண்டர்ட் கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா Everyone is equal in the eyes of laws. எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம், இதான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 14 ஸ்டாண்டர்ட் கொள்கை. சரி ஓகே, இப்ப எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம் சொல்லியாச்சு, இப்ப இல்ல யாருக்குமே எந்த எக்ஸப்ஷன்ஸுமே இல்லையா, பிரிவிலேஜஸே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. சோ யாருக்கெல்லாம் அந்த எக்ஸப்ஷன் பிரிவிலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னரா இருக்கட்டும், தென் பிரசிடென்டா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்துட்டு சம் பிரிவிலேஜஸ் இருக்கு. தென் ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு இருக்கு, பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ்க்கு இருக்கு, தென் மாநில சட்டமன்ற உறுப்பினர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. சோ இவங்களுக்குலாம் வந்துட்டு எக்ஸப்ஷன்ஸ் பிரிவிலேஜஸ் எல்லாம் இருக்கு, பிளஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு எல்லாம். சோ அவ்வளவுதான், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிகல் 14 எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளவு சிம்பிளா சொல்றேன். தென் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பாக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டிகல் 15 தான் வரும். சோ see you in next video, take care, bye bye.